எல்லா உறவுகளுக்கும் ரியாவோட வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ், சால்ட் தேவையான அளவு, கையளவு கொத்தமல்லியில், ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அஞ்சு தொடங்கி ஆறு எண்ணெய்க்கையிலான உள்ளிப்பல்லுகள், ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ஹாஃப் சைஸ் லைம், மூன்று தொடங்கி நாலு கொத்தமல்லி இலை, வேரோடு சேர்த்து தண்டு பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 எண்ணிக்கையிலான தாய்ச்சில்லியை நான் எடுத்திருக்கிறேன். அதோட மூன்று பெரிய சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கிறேன். நான் வந்து போன் இருக்கிற சிக்கன் பிரஸ்டாக தான் எடுத்தேன். முதல்ல உள்ளி, பெப்பர், கொத்தமல்லியில மற்றும் கொத்தமல்லியில தண்டு, தாய் கிரீன் சில்லி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரஃப்பான பேஸ்டாக வர மாதிரி இடித்து வச்சுக்கொள்ளுங்கோ. நான் இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவான உப்பு தான் எடுத்து சேர்க்குறேன். நான் வந்து சிக்கன் பிரஸ்ட்டை எடுத்து சின்ன சின்ன கீரலாய் வெட்டி வைக்கிறேன். அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிற டர்மரிக் பவுடர், சால்ட், சோயா சாஸ், ஃபிஷ் சாஸ், இந்த ரஃப் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து, அதோடு சேர்த்து லைம் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூணு தடங்கி நாலு மணித்தீவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நார்மல் ஃப்ரிட்ஜில் சோயா சாஸ்லேயும் ஃபிஷ் சாஸ்லேயும் சால்ட் இருக்கிறபடியாக உப்பை சரியான அளவுக்கு பாவிச்சு கொள்ளுங்கோ. இப்போ வந்து 3-4 hours ஆன பிறகு நான் இன்னும் கிரில் பண்ண போகிறேன். இந்த சிக்கனை வச்சு நான் வந்து பாபிக்கு மிஷினில் போட்டு கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 20-30 minutes காணும் குக் ஆகிறதுக்கு. இல்லை உங்களுக்கு விரும்பினால் ஸ்டவ்வில் வச்சும் கிரில் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டேஸ்டியான கிரில் சிக்கன் ரெசிபி. சலாட்ஸோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் கூட. சலாட்டோட மட்டுமல்ல, நீங்கள் ரேப்பாகவும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடலாம். ரேப் சாப்பிட விரும்பினா நீங்கள் இந்த கிரில் பண்ண சிக்கனை சின்ன சின்ன பீஸாக எடுத்து பீட்டா பிரெட் இல்லை டொட்டிலாவுகளில் வச்சு ரேப் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு சூப்பரான டிஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் ரியா. நன்றி, வணக்கம்.